கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று காலையிலே ஒரு அதிர்ச்சியான செய்தி கேள்விப்பட்டேன். என் அன்பு அண்ணனும் ஆவிக்குறி தகப்பனருமான பேராயர் சிசோ பிரகாஷ் ஐயா அவர்கள் இருந்த செய்தி கேட்டு அனைத்திந்த கிறிஸ்துவ சபைகள் ஏஐசிசியுடைய திருச்சபையின் அனைத்து மாவட்டத்தின் சார்பிலும் மாநிலத்தின் சார்பிலும் மன வருத்தத்தையும் மனபாரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான அண்ணன் சிசோ பிரகாஷ் அண்ணன் அவர்கள் ஐசிஐ என்று ஆரம்பிக்க போகும்போது அடேன் அண்ணனோடு கூட இருந்து அப்போல்லாம் ஊழியத்தின் பாதியிலே தட்டி தட்டி எழுப்பினவர் என்பதை நான் மறக்க முடியாது. அது மட்டுமில்லை, அருமையான எங்களுடைய திருச்சபை 1994 ஒரு சின்ன குடிசை சபையாக இருந்தது. அந்த திருச்சபையை ஏழை என்று பாராமல், சிறியவர் என்று பாராமல், சாதாரண மனிதர் என்று பாராமல் திருச்சபையை திறந்து கொடுத்து உற்சாகப்படுத்தினவர் அண்ணனை மறக்க முடியாது. அது மட்டும் இல்ல, தேவப்பிள்ளையே தேசத்திலே தமிழ்நாட்டிலே ஒரு சிறுபான்மை தலைவராக இருந்து எத்தனோ ஏழை ஊழியர்களை தூக்கெடுத்தவர், எத்தனை ஊழியர்கள் உதவி செய்தவர், எத்தனோ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உதவி செய்தவர். சமீப காலத்திலே சுனாமி என்று பயங்கரமான ஒரு புயல் வரப்படும்போது பல பகுதி பாதிக்கப்பட்ட இடமெல்லாம் ஓடி ஓடி உழைத்த ஒரு தேவ பரிசுத்தவான் அண்ணனை நாங்கள் மறக்க முடியாது. அன்பு தேவ பிள்ளைகளே, அது மட்டுமில்லை, அண்ணன் அவர்கள் எங்களுடைய குடும்பத்தில் என் பிள்ளைகள் படிக்கிற காலத்திலிருந்து எல்லா காரியத்திலும் குடும்பத்தில் ஒருவராக இருந்தவர். என் மூத்த மகன் திருமணத்திலும் அவர் தலைமையேற்று நடந்து, என் மகள் திருமணத்திலும் கடைசி என்னோட மகன் மறிப்பதற்கு முன்பாக வந்து அந்த திருமணக்காரி வர முடியாத சூழ்நிலையிலும் வேறொரு திருமணத்தை முடித்துட்டு வந்து கடைசி மகள் திருமணத்திலையும் ப்ளஸ் பண்ணி அவர் நான் மறக்க முடியாது. அது மட்டும் இல்லை, தேவ பிள்ளைகளே ஊழியத்தில் யார் போனாலும் தூக்கி நிறுத்தினவர். சமீப காலத்தில் ஆந்திராவில் ஒரு பெரிய ஜெப மையத்தை கட்டும்போது 100 பரிசுத்தவான்கள் அழைத்திருந்தேன். அந்த அண்ணன் அவர்கள் கூப்பிட்ட மாத்திரத்தில் அந்த ஜெப ஆலயத்திற்கு வந்து ஒரு அறையை திறந்தவர் நான் மறக்க முடியாது. அது மட்டுமில்லை, ஏஐசிசியுடைய ஒரு தூங்க போகிறேன் என்று சொன்ன உடனே எதுக்கு பாடி தூங்க போகிறேன்னு கேட்டார். நீ தான் பல பகுதி பல பதவிகளை வகிக்கிறியே, எதுக்கு இதுன்னு எனக்கு கேட்டு சொன்னேன். எல்லா போதகரும் ஒன்று இணையணும், எல்லா திருச்சி ஒன்று இணையணும் என்று சொன்ன உடனே என்னை உடனே சோர்ந்து போகாமல் தட்டி எழுப்பி இது நீ செய்ப்பாயின்னு சொல்லி அந்த ஏஐசிசியக்கூடிய ஆரம்பத்துக்கும் அண்ணன் அவர்களை நான் மறக்க முடியாது. இந்த செய்தி எங்கள் குடும்பத்திற்கும் திருச்சபை மக்களுக்கும் ஏஐசிசி அனைத்து மாவட்டம் வட்டங்கள் மாநிலத்தில் இருக்கிற அத்தனை தலைவருக்கும் ஒரு பெரிய மனபாரம். எங்கள் தேசத்தில் இப்படி பெரிய ஒரு காரியங்கள் அழிவு காலங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் தான் எங்களுக்கு ஆறுதல். விசேஷமாக அருமையான அண்ணன் விட்டு போன பாதையில் அவருடைய மகன் இருக்கிறார். நிச்சயமாகவே எலியாமல் இருக்கிற அபிஷேகம் எலிசாமில் ஊற்றப்பட்டது போல் அந்த அருமையான அண்ணன் செய்த ஊழியத்தை காட்டிலும் ஒரு மகிமையான ஊழியத்தை தன் மகன் செய்வார். ஏனென்றால் அவர் விதைத்த விதையானது
தமிழ்நாடும் அல்ல இந்தியாவும் அல்ல உலகம் போதும் விதைத்த விதையானது கண்ணீரோடு விதைத்த விதை துரத்திலும் கணக்கில் இருக்கிறது. தண்ணீர் மேல் ஆகரத்து போடு அநேக நாட்கள் பலனை காண்பை சொன்னது போல் அவர் விதைத்த விதை தன் மகன் இந்த தேசத்தில் ஆண்டவர் இரண்டு மடங்கள் பல மடங்காக கர்த்தரை ஏற்று பயன்படுத்துவார். கர்த்தர் நிச்சயம் அந்த ஊழியத்தை கட்டுவார். அப்படிப்பட்ட தரிசனம் உள்ள ஒரு தேவ மனுஷர், ஒரு தரிசனம் உள்ள ஒரு பரிசுத்தவான், ஒரு தரிசனம் உள்ள என் அருமையான அண்ணன் அவர்கள். எனக்கு தெரியும் நான் பெரிய வளர்ந்ததுக்கும் காரணம் அவர் ஒன்று. நான் மறக்கக்கூடாது, நன்றியை மறுக்கக்கூடாது. இன்றைக்கும் அவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். என்னை போல ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலையும் அவர் அடிக்கடி ஃபோன் பண்ணி விசாரிப்பார். ஒரு பெரிய பேராயர், ஒரு பெரிய பரிசுத்தவான், ஒரு பெரிய தேவ மனுஷர். அவர் எதுக்கு இங்கே ஃபோன் பண்ணணும்? அவர் நினைச்சு என் மகனோடு அடிக்கடி பேசுவார். தேவ மனுஷர், தேவ மனுஷர், மறக்க முடியாது. கர்த்தர் நமக்கு ஆறுதல், குடும்பத்துக்கு ஆறுதல். நிச்சயமாக ஆண்டவர் நடத்துவார். அந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் உள்ள தலைவர்கள் தேசத்தில் எழுப்பி, ஏனென்றால் ஏழை ஊழியர்கள் பார்க்க மாட்டாருங்க. இவன் பணக்காரன், இவன் கருப்பாக இருக்கிறான், இவன் சகப்பாக இருக்கிறான், இவன் படிச்சிருக்கிறான், இவன் படித்திருக்கிறான் என்றெல்லாம் பார்க்க மாட்டார். யார் வந்தாலும் தட்டி தட்டி, செய் தம்பி, செய்ப்பா, நான் கூட இருக்கிறப்பா. எனக்கு பல முறை ஃபோன் பண்ணி, ஒரு முறை ரெண்டு முறை கிடையாது. எப்போ ஃபோன் வரும்னு சொல்ல முடியாது. உடனே ஃபோன் பண்ணுவார், தம்பி நல்லா கிடையா, நல்லா இருக்கிறியா. நம்முடைய இந்த நேரங்கள்லாம் தட்டி எழுப்பினவர் ஒரு தெய்வ மனுஷர், எங்கள் அண்ணன், எங்கள் தகப்பனார். ஒரு இன்றைக்கு நன்றி கடனாக இருப்பேன். நன்றி உள்ளவன் விஷ்ணுமோகன் தாஸ். தேங்க்யூ. கர்த்தத்தான் இந்த குடும்பத்துக்கு ஆறுதல், நமக்கு ஆறுதல், தேசத்துக்கு ஆறுதல். கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு எதிர்காலத்தில் அவர் வெட்டு பண்ண இடத்து எல்லா தலைவர்களும் நிச்சயமாக நிரப்பணும். கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.